ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃப்ரெஷர்ஸ்லாம் இப்போ நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு தப்பான கோர்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சூஸ் பண்ணி படித்து முடித்ததுக்கு அப்புறமேல் தான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ரோல்ஸ்க்கெலாம் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்கே பெருசாக கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நான் நிறைய பேர்த்து இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிகாஸ் அவங்களோட மணியை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க, ப்ளஸ் டைமை நிறைய இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து படிக்கிறாங்க, அவங்களோட மணி டைம் எல்லாமே எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகுது, கடைசியில் வேறு ஏதோ ஒரு ரோலில் போய் தான் பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரோல்ஸ்லாம் அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ப்ளஸ் படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஆல்ட்ரா வேறு என்ன நான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட நேம் நவீன், நான் மோர் தென் ஒன் ப்ளஸ் இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களா, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் இதுக்கு ஃப்ரெஷருக்குலாம் ஓப்பனிங்கு பெருசாக இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல், ஃபர்ஸ்ட் ரோல் என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் தான் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, ஃபுல் ஸ்டாக் தான் நிறைய சேலரி கிடைக்குது, ப்ளஸ் அதே மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் இல்லை கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற இடத்துலையுமே ஃபுல் ஸ்டாக் எடுங்க, செம்ம ஸ்கோப் இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாக்கு ஒரு செம்ம ஸ்கோப் இருக்குது, அதுக்கு டிமாண்ட் இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது, ஹை டிமாண்ட் இருக்குது, நல்ல சேலரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒரு திறந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஃப்ரெஷராகவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 95% ஆஃப் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருந்துட்டு இருக்க எல்லாருமே ஒன்று இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒன்று அவங்க பேக் அண்ட் டெவலப்பராக இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டினா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒன்று பேக் அண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் அண்ட்லேயோ இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அவங்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மூவாக இல்லை வேறு கம்பெனி மூவாக இப்போ பேக் அண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஃப்ரண்ட் அண்ட்லேயோ இல்லை ஃப்ரண்ட் அண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பேக் அண்ட்லேயோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்றுப்பாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் தான் கற்றுப்பாங்க முடிஞ்சு, யாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பேக் அண்ட்லேயும் செம்ம ஸ்ட்ராங்கு ஃப்ரண்ட் அண்ட்லேயும் செம்ம ஸ்ட்ராங்குன்ற காலங்க ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படிலாம் படிக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் பேக் அண்ட்லேயும் ஃப்ரண்ட் அண்ட்லேயும் இருக்குது. ஒரு பர்சனால் ரெண்டுலேயுமே 200% ஸ்ட்ராங்காக இருக்கவே முடியாது. ஓகேங்களா? நான் மோஸ்ட்டாக இப்போ இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்கிட்ட பேசுகிறப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னாலே ஒரு விஷயத்தில் பேஸாக இருப்பாங்க, அதாவது ஃப்ரண்ட் அண்டோ பேக் அண்ட்லேயோ அந்த பேஸாக இருக்க விஷயத்தில் ஒரு 70% ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லை 80% ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரிமைனிங் இருக்காது. இப்போ ஒரு பேக் அண்ட் டெவலப்பராக இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்டில் 70-80% ஸ்ட்ராங்காக இருப்பார், ரிமைனிங் 20% ஃப்ரண்ட் அண்டில் ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆங்கிளோட ரீஅவுட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜஸ்ட்டாக ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறவங்க தான் தெரியுமே ஒழிஞ்சு ஃப்ரண்ட் அண்ட்லேயே அவர் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களே இப்படி அப்படின்னா அஸ் ஃப்ரெஷராக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னாலும் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டையோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஆப்பையோ நீங்கள் பில்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கவங்களாம் மோஸ்ட்லி ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நாலேஜாக ஜஸ்ட்டாக நீங்கள் அஸ் ஃப்ரெஷராக இருந்து தியரட்டிக்கலாக படித்தெல்லாம் கண்டிப்பாக எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆகிறப்ப தான் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வரும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த கம்பெனி ஒரு ஃப்ரெஷராக இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஓகே இதை வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணிடுங்கன்னு சொல்லி மோஸ்ட்லி கம்பெனி கொடுக்கவும் மாட்டாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே யோசிப்பாங்க இவர்கிட்ட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஹையர் பண்ணலாமா, இவரால் பண்ணிட முடியுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்கில் வித் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அவ்வளோ விஷயங்களை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ நான் ஃப்ரெஷருக்கு என்ன கைட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரண்ட் அண்டோ பேக் அண்டோ உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கோடிங் சைட் இன்ட்ரெஸ்ட்னா பேக் அண்ட் எடுத்துங்க, இல்லை யூஎக்ஸ் யூஐ சைட் நல்லா வரும் அப்படின்னா மோஸ்ட்லி ஃப்ரண்ட் அண்ட் எடுத்துங்க. இந்த ரெண்டில் ஃப்ரண்ட் அண்டோ பேக் அண்டோ ஏதோ ஒன்றை ஃபஸ்ட்டு படிங்க, அதை படித்து அதில் செம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டு ஒர்க்குக்கு ஒன்று பேக் அண்டோ இல்லை ஃப்ரண்ட் அண்டோ ரெண்டில் ஏதோ ஒரு சைடு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி போக ஆரம்பிங்க. இதில் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்டில் பேக் அண்ட் ஏதோ ஒன்று படிக்கிறப்ப அந்த ஒரு இதுலையாச்சும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பீங்க, சும்மா ஃபுல் ஸ்டாக் படிக்கிறேன்னு ரெண்டையும் எடுத்து ரெண்டுலேயுமே அறகுறையாக இருக்கிறதுக்கு. அப்படி ஏதோ ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப கம்பெனி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை தாண்டி ஒன்று பேக் அண்ட் டெவலப்பருக்கோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கோ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அதிகமாக இருக்கும். இப்போ பேக் அண்ட் டெவலப்பருக்கு ஒரு 50 ஓப்பனிங் இருக்குது, ஃப்ரண்ட் அண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஓப்பனிங் இருக்குன்னா ஃபுல் ஸ்டாக்கு வெறும் 20 ஓப்பனிங் தான் இருக்கும். ஏன்னா எந்த கம்பெனி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அஸ் அ ஃப்ரெஷராக பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எதுலேயுமே ஸ்ட்ராங் எல்லாம் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஸ்ட்ராங்காக கற்றுக்கிட்டு உங்களுக்கு இந்த ரெண்டில் எது வருமோ அதில் ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஜாப் போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்
அதில் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்காக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க அப்புறமேல உங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களோட ப்ராஜெக்ட்லேயே அப்படியே மூவ் ஆகிற மாதிரி அதை கற்றுக்கிட்டு பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு கம்பெனி போகிறப்ப உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ நீங்கள் ஃபுல் ஸ்டாக்காக மாறிக்கலாம். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்படி வந்தவங்க தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து செகண்ட் ரோல், இப்போ நிறைய ஃப்ரெஷர்ஸ் எடுத்து பட் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஜாப் எடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிற செகண்டாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா அனாலிஸ்ட். இந்த ரோலுக்கு நிறைய ஃப்ரெஷர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோப் இருக்குது, நிறைய சேலரி கிடைக்கும், ஃபியூச்சரே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்க வராங்க. பட் படித்து முடிச்சதுக்கப்புறமேலும் ஃப்ரெஷர்ஸால் ஜாப் எடுக்க முடியறதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய, அதாவது ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் சென்னையில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லைனா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்பர்லாம் எல்லா கம்பெனிக்கும் தேவைப்படுவாங்க. பட் இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா அனலிஸ்ட் இதெல்லாம் பண்ணுற கம்பெனி அனலிட்டிக்ஸ் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டேட்டா அனலிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் பார்த்தா ஒரு ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுக்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இன்னும் நிறைய இடத்துல வரதான் போகுது. எல்லா பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் மூலமாக ஆப்ரேட் ஆக தான் போகுது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் பெருசாக இருக்கிறதுல ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களே கூட வேற இடத்துக்கு சுவிட்ச் ஆகுனா அவங்களுக்கே கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் ரொம்ப கம்மியான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட்கான ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கு. பிளஸ் அதே மாதிரி இப்போ டேட்டா அனலிஸ்ட் நிறைய பேர்த்த டேட்டா சயின்டிஸ்ட் யாரையா மீட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அவங்கள்ட்ட கேட்குறப்ப நீங்கள் எப்படி ஃபஸ்ட் எடுத்துன்னு இதுக்குள்ள தான் வந்தீங்களான்னு கேட்டால் நான் சாக்கான விஷயம் எல்லாரும் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருந்துட்டு இருந்தாங்க, பைத்தான் டெவலப்பர், அதுக்கப்புறம் அப்படியே டேட்டா அனலிஸ்ட்டுக்குள்ள வந்து சயின்டிஸ்ட்டாக மாறினவங்க நான் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று எஸ்கியூல் டேட்டா பேஸ் சைட்லேருந்து மாறினவங்கள பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு ஃபீல்டில் 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமேல அப்படியே அவங்களை அப்கிரேட் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்கள் லேர்ன் பண்ணி போய்க்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ இருக்க நிறைய டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஸ் அ ஃப்ரெஷராக பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு போகிறப்போ நிறைய டிஃபிகல்ட்டி உங்கள் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ப்ளஸ் அதே மாதிரி கம்பெனி சைட்லையும் பார்த்தீங்கன்னா அஸ் அ ஃப்ரெஷருக்கு இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப 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 ஒரு ஸ்கில்லடான ஒரு ஒர்க். அந்த ஒர்க்குக்கு ஒரு ஃப்ரெஷரை ஹோப் பண்ணி கொடுக்கறதோட மோஸ்ட்லி ஜூனியரை ஹோப் பண்ணி கொடுக்கறதோட ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கவங்கள தான் கம்பெனி சைடில் கொஞ்சம் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனாலையும் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங் கிடைக்க மாட்டேங்குது. டேட்டா அனலிஸ்ட்டோ சயின்டிஸ்ட்டோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட்டெல்லாம் ஆகணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பைத்தான், மிஷின் லேர்னிங், ப்ளஸ் அதே மாதிரி டேப்ளியூ, எக்ஸல், பவர் பிஐ இந்த மாதிரி நிறைய டூல்ஸை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக ஒரு பைத்தான் டெவலப்பர் ஆகணுன்னாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ கோடிங் சைடில் ஒரு சில பேத்துக்கு வராது, அது ரொம்ப கஷ்டம். பட் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை கவர் பண்ணணும் அப்படின்னாவே ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு ஐடிக்குள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமான படிப்பு இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டான கோர்ஸ்னால் மோஸ்ட்லி இப்போ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தா டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் படிக்கிறவங்க தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கோர்ஸ் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் வரையும் கூட எல்லா கோர்ஸும் இருந்துகிட்டு இருக்குது இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? சும்மா நீங்கள் யாரோ சொல்லிட்டாங்க டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் ஸ்கோப் அதிகமாக இருக்குது, நிறைய பேர்த்த நான் பார்க்குறேன், சும்மா 3 மாதம் 6 மாதம் கோர்ஸில் ஓகே முடிச்சிடலாம், 3 மாதம் முடிச்சா வேலை கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நிறைய பேர் சும்மா கோர்ஸ் எடுத்துடுறாங்க. பட் அவங்களுக்கு எடுத்து உள்ளே இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வருது இதில் ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் மணியை லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் படிக்கிறதும் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் ஒரு சம கோடிங்கான ஒரு ஆள், நீங்கள் ரொம்ப டெக்னிக்கல் பர்சன், என்னால் முடிஞ்சிடும், உங்களுக்கு ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, மோஸ்ட்லி உங்களால் முடிச்சிட முடியும். சும்மா ஒரு மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை நான் சும்மா கோடிங் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறாலாம் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் அனலிஸ்ட் சைட் போயிடாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த சேலஞ்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அது உங்களோட விஷயம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் நான் சொல்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லையும் ஃப்ரெஷருக்கு இப்போ ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் விஷயம் ரொம்ப கம்மியாக இருந்துட்டு இருக்கு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் டாப்பர், பெரிய காலேஜில் டாப்பர், பட் அவங்களே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கான 1 வருஷம் கோர்ஸ் படித்தாங்க. கம்ப்ளீட்டாக காலேஜ் முடிச்சுட்டு 1 வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டும் 2 ப்ராஜெக்ட் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டு இப்போ 3 மாதமாக ஜாப் தழுவிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ கால் கூட கிடைக்க மாட்டேங்குது, ஜாப் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஹெச்ஆராக இருந்து என்னோட பல ரெஃபரன்ஸில் தொலைவுமே கூட ஜாப் எடுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஜாப் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 டிஃபிகல்ட்டி இருந்துட்டு இருந்தாலும் மோஸ்ட்லி யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா அனலிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் சைடு ரொம்ப எடுக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். மேபி அதில் உங்களுக்கு ஆசை இருக்குது இல்லை போகும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்று பைத்தான் சைடோ, அப்படி இல்லைனா நீங்கள் டேட்டா பேஸ் சைடோ போயிட்டீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே அப்டேட் ஆகிக்கலாம். மேபி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்தோடனே அதுக்கு இப்போ போகணும்னு நினச்சிங்கன்னா மேபி இப்போ உடனே உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் முடிச்சோடனே சம்பளம் வரணும் முடிச்சோன்னு ஒரு ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்லி இது ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான் எடுக்கிறது. பட் உங்களோட விஷயம் இதுதான் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கு, ஜஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சா ஷேர் பண்ண ஃப்ரெண்ட். அடுத்தது தேடா என்ன ரோலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கண்டிப்பாக யார் வந்து என்கிட்ட கேட்டாலுமே இந்த ரோலை மட்டும் எடுக்கவே எடுக்காதீங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுற ரோல் தான் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் என்னதான் பிரச்சனை, இதில் என்ன தான் போயிட்டு
பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த ரீசன்ட் 1 இயரில் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு வேலைலாம் இருந்துட்டுருக்கு. மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே கூட மேபி ஆட்டோமேஷன் டெஸ்டிங் முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கிறது மோஸ்ட்லி ஒரு நான் கோடிங் ஜாப்குள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. பட் அதில் கோடிங்கும் கொஞ்சம் இருக்கும், பட் அது மோஸ்ட்லி நான் கோடிங் கொஞ்சம் வரனால எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் இப்போ லாஸ்ட் இயரில் ஒரு இன்ஸ்டியூட் சைடில் போய் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது, ஒன்று கோடிங் பிடிக்குமா இந்த ரோல்ஸ்லாம் இருக்குதுன்னு ஜாவா பைத்தான் நிறையா காமிச்சிடறாங்க. நான் கோடிங் சைட்னா மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கோடிங் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரோல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் இந்த ரோல் எடுத்து படிக்க ஆரம்பிச்சனால இந்த ரோலுக்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிரு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஏன்னா கோடிங் எடுத்துட்டா கூட ஜாவா பைத்தான் அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. பட் டெஸ்டிங் எடுத்துட்டா மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா இன்ஸ்டியூட்லையும் சொல்லித்தரதுமே ஆட்டோமேஷன் டெஸ்டிங் வித் செலினியம் அண்ட் ஜாவா, இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கனால மோஸ்ட்லி இப்போ படித்து முடித்தவங்களாலே வேலை எடுக்க முடியாமல் வெளியில் எக்கச்சக்க பேர், ரொம்ப ரொம்ப அதிக பேர் படித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் இருந்துட்டுருக்காங்க, இந்த ரோலுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த ரோலுக்கு மார்க்கெட்லையும் ஐடி கம்பெனி சைட்லையும் ஒரு பேட் நேமுமே கூட கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன் நான் ஒரு பேட் நேம் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கரியர் கேப் இருக்கவங்க இப்போ இன்ஸ்டியூட் சைடில் எங்கேயோ போயிட்டு எனக்கு ஐடி ஜாப் எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துற நிறைய இன்ஸ்டியூஷன்லாம் இருக்குது. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்க இன்ஸ்டியூஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஐடியில் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குன்னு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை காமிச்சு இதை ஈஸியாகவும் கற்றுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் 2 வருஷம் 3 வருஷம் ஃபேக்காக ஒர்க் பண்ண மாதிரியும் போட்டுக்கலாமேனு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபேக் போடுற. இப்போ ஒரு ஃபேக் ஒரு 100 பேர் போகிறாங்கன்னா 100ல் 80 பேர் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங் ரோலுக்கு தான் போடுறாங்க. ஏன்னா இதை தான் ஈஸியாக கம்பெனி சைடில் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க அதை சஜஸ்ட் பண்ணுறனால மோஸ்ட்லி பார்த்திங்கனா ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் நிறைய ஃபேக்காக இருக்கவங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் இம்ப்ரெஷனையும் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு நான் கோடிங் சைடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உடனே முடிச்சுட்டு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் இந்த ரோலை எடுக்க வேணாம். ப்ளஸ் கொஞ்சம் பேட் நேமும் இருந்துட்டுருக்கு, ப்ளஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்டில் எக்கச்சக்கப்பறம் ஆல்ரெடி படித்து முடித்தவங்களே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் இருந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் படிச்சு வந்து என்ன பண்ண போகிறீங்க, நான் கோடிங் ஜாப் இன்னும் நிறையா இருக்குது, நாமளே ஆல்ரெடி நான் கோடிங் ஜாப்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் மேபி ஏதாச்சும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. அதனால் இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கோட மோஸ்ட்லி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு ஸ்கோப் அதிகமாக இருந்துச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி. பட் இப்போ ரீசெண்ட் 1 இயராக மார்க்கெட் இப்படி மாறினால இப்படி ஒரு பேட் நேம் இருக்குது. மேபி இன்னும் 2 to 3 வருஷத்தில் எல்லாமே நார்மலாகிட்டு இது ஒரு டிமாண்டும் நார்மலானதுக்கப்புறமே மேபி நிறைய பேர் இதை படிக்கலாம். பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அதை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இதை பிக் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். அடுத்தது ஃபைனலாக பார்க்கக்கூடிய ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ இந்த நேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஹேக்கிங் சைட் போகணும், நான் வந்து ஒரு ட்ரெண்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க எல்லாரும் மோஸ்ட்லி பார்க்க முடியுது நான் சைபர் செக்யூரிட்டிக்கில் போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த சைபர் செக்யூரிட்டிக்கில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்போ லேர்னிங் பார்த்து இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இதுக்கான இன்ஸ்டியூஷனோ இல்லை ரொம்ப பெரிய விஷயங்களோ கூட ரொம்ப இப்போ எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடச்சாலும் அந்த சைபர் செக்யூரிட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு படிக்கிற விஷயங்களுமே கூட. ஏன் அப்படின்னா அந்த சைபர் செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு ஆன்லைனில் இருக்க செக்யூரிட்டிக்கே ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா சைடில் எப்படி லாலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிற விஷயம் இன்னும் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு சேம் டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்ட் மாதிரி இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 5 இயர்ஸில் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்க போது. இப்போ இருக்கிறதோட நிறைய ஓப்பனிங்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ரோல் வரப்போகுது. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இப்போ சென்னையிலே ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான கம்பெனி, கைவிட்ட எண்ணெய்லாம் இந்தந்த கம்பெனிஸ்லாம் சைபர் செக்யூரிட்டி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்கிற அளவுக்கு. ஸோ அந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இதை முடிச்சுட்டு வரவங்களும் பார்த்திங்கன்னா ஜாப் அந்தளவுக்கு எடுத்துட முடிய மாட்டேங்குது. ப்ளஸ் அல்லாமல் சைபர் செக்யூரிட்டிலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கோர்ஸ் முடிச்சுட்டு வரதை தாண்டி இது ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்பெனி சைட்லேயுமே கூட இப்போ ஒருத்தர் வராங்க பெனட்ரேஷன் டெஸ்டிங்க்கு வராங்க, இப்போ ஒரு ரோலுக்கு இன்ட்ரி வராங்கன்னா மோஸ்ட்லி கேட்குற விஷயம் ரியல் டைமாக நீங்கள் என்னென்ன மாதிரி பக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ப்ளஸ் இதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் இருக்குன்னா அந்த வெப்சைட் ஒரு ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணுறாங்க இல்லை ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டி இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹேக்கருக்கு செம்ம டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கும், அதனால தான் ஹேக்கிங் வரையும் தெரியுமா பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போது அதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படும், அதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட்லி ஸ்கில்டாக அவ்வளோ லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், சும்மா எல்லாத்தாலையும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு பண்ண முடியாது. அதுவும் இந்த ரோலோட ஒரு ட்ராபேக்காக இருந்துட்டுருக்கு. ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெஷராக போகிறதோட எங்கேயாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்களா, ரியல் டைமாக ஒர்க் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள் தான் கேட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருந்துருக்கு. ப்ளஸ் அதுக்கு படிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகும். நீங்கள் கோர்சஸ் ஏதாச்சும் எடுத்து படிக்கிறீங்கனாலுமே இது ஒரு ஹை பேயிங் கோர்சஸ்னே சொல்லாமல் அவ்வளோ நீங்கள் செலவு பண்ணி எடுத்து படிச்சுக்கிறதே இதெல்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். சும்மா இப்போ ஒரு ஜாவா டெவலப்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இவ்வளோ தான் படித்தா போதுங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துடும். பட் இந்த சைபர் செக்யூரிட்டி லைன்லாம் பூந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர்
ஆஃப் நாலேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்தை உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் ஒரு டெக்கி காய் நான் வந்து எடுக்க போகிறேன்னா அந்த சைட் போங்க. இல்லை இப்போ தான் எனக்கு மெக்கானிக்கல் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் நான் எதுவும் சூஸ் பண்ண போகிறேன்னா மோஸ்ட்லி இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு சைபர் செக்யூரிட்டி ட்ரை பண்ணாதீங்க. பட் ஒரு சில பேர் இன்டர்ன்ஷிப் ஒரு 6 months முடிஞ்சு ரியல் டைமில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு பெனட்ரேஷன் டெஸ்டிங்கில் வேறு ரோலுக்கு எடுத்துகிட்டு ஒரு சில பேர் போயிட்டுருக்காங்க. பட் கோர்ஸ் ப்ரைஸும் அதிகம், ப்ளஸ் அதேமாதிரி நீங்கள் ரொம்ப சேலஞ்சிங், ப்ளஸ் ஏதாச்சும் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கீங்க, ஏதாச்சும் நான் அந்த மாதிரி பக் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாச்சும் காமிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் மோஸ்ட்லி உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ்ஸாக இருந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி இதுக்கு போல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ரோல்ஸ் ட்ரை பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ் அ கன்க்ளூஷனாக இப்போ சொன்ன அந்த 4 roles பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் இருக்குது, மோஸ்ட்லி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன மாதிரி இதை பண்ணலாமா வேணாமான் சொல்லிட்டு இந்த விஷயம் எல்லாத்துக்கும் இப்படி தான் நடக்கும் சொல்ல, பிகாஸ் ஒரு 10 ஒரு 8 ஒரு ஆவரேஜாக இருப்பாங்க, மீதி 2 அவுட் ஸ்டாண்டிங்காக நல்லா படிப்பாங்க. அந்தளவுக்கு அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கவங்க எந்த ரோல் போனாலும் ஜாப் எடுத்துருவாங்க, மீதி இருக்க நார்மலாக ஆவரேஜாக இருக்கவங்க ஒரு விஷயம் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கிற ரோல்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிகாஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்னால. ஸோ உங்களோட கேப்பபிலிட்டி இல்லை உங்களால் எவ்வளோ பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ரியலி சேலஞ்சட் பர்சன் என்னன்னாலும் சரி நான் சம்ம ஸ்கில் கற்றுப்பேனால எதாக இருந்தாலும் கிராக் பண்ண முடியுங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா தாராளமாக எந்த ரோல்னாலும் நீங்கள் எடுத்து தாராளமாக பேஷனோட படிக்கலாம். பட் நான் இந்த வீடியோ போட்டது ஒரு டவுட்டாக என்ன பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி பெருசாக இல்லாமல் இருக்கும், ஒரு ஆவரேஜாக இப்போ தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவை நீங்கள் டில் எண்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஐ வாஸ் டில் எண்டுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு சின்ன மோட்டிவாக ஓகே நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோ டில் எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஏன்னா ஐடி லெட்டர்னால் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.